நாள்தோறும் 4000 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் லிஃப்கோ புக்ஸ் லிஃப்கோவின் பிரசித்தி பெற்ற அகராதிகள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 4000 திவ்ய பிரபந்தம் 30 வகையான சகஸ்ரநாமம் மற்றும் பல गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्कळ् वाळि अरुळिच्चयल् वाळि ताळ्वादुमिल् पुरवर्दां वाळि एहळ्वारुमुय्य अवर्कळुरैक् कवैकळ्दां वाळि चेय्यमरै तन्नुडने चेर्न्दु तिरुनामत्तिनुडैय वैभवत्तै மிகவும் அழகாக திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே வெளியிட்டருளினார் தொண்டரடிப்புடைய ஆழ்வார். ஆனால் அந்த திருநாமத்தினுடைய பெருமையை அறியாமல் இந்த உலகத்தவர்களெல்லாம் வீணாய் போகிறார்களே என்ற வருத்தம் தோற்ற மேலே சில பாசுரங்களை அருளி செய்கிறார். அதிலே 4வது பாசுரத்திலே சத்திரபந்து என்கிற மகா பாபி கூட திருநாமத்தை சொல்லி உயிர்ந்தான் என்று நீங்களும் ஏன் அப்படி செய்யவில்லை என்பது போல நம்மை பார்த்து கேட்பதாக அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. சிற்றின்பத்திலே போய் வீணாகிய உங்களுடைய காலத்தை கழித்து விடாதீர்கள், எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஓய்வு பெற பாருங்கள் என்று 5வது பாசுரத்திலே தெரிவித்தவர். அடுத்தபடியாக 6வது பாசுரத்திலே அதர்மத்தையே நீங்கள் அரணாக கொண்டிருந்தால் கடைசியிலே உங்களுடைய ஒரு நாள் உங்களுடைய ஆயுள் முடிந்து உடல் கீழே விழுந்துவிடும், கடைசியிலே பறவைகள் தான் உங்களுடைய உடம்பை தின்ன வரும், ஆயினாலே இருக்கின்ற காலத்திலேயே அந்த அரங்கனாருக்கு நீங்கள் ஆட்சிய பாருங்கள் என்பது போலே அந்த 6வது பாசுரத்திலே தெரிவித்தார். ஆனாலும் அவர் சற்று யோசித்தார், ஏன் இப்படி உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் அந்த பகவானை நினைக்காமல் இந்த உலக வாழ்க்கை அதே போல தங்களுடைய உடல் இவற்றையிலே கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பற்றி நினையாமல் ஏன் இப்படி இவர்கள் பாழாய் போகிறார்கள் என்று சற்று ஆலோசனை பண்ணி பார்த்தார். அப்படி பார்த்தால் உலகத்திலே வேறு பல மதங்கள், அதாவது உடலை காட்டிலும் ஆத்மா என்று ஒன்று உண்டு, அந்த ஆத்மா இறைவனுக்குத்தான் அடிமைப்பட்டது, அவனுக்கு தொண்டு செய்வதுதான் ஓய்வு பெறுவதற்கு சிறந்த வழி என்றதெல்லாம் வேதங்களிலே தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த வேதங்களையே ஒப்புக்கொள்ளாமல் பல மதங்கள் இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்றன. அந்த மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன என்றால், இறைவன் என்று ஒருத்தன் கிடையவே கிடையாது, நீ இந்த உலகத்திலே இருந்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய், நீ இறந்து விட்டால் அவை என்னவாகும் என்று யாருக்கு தெரியும் என்று இப்படியெல்லாம் சில கருத்துக்களை, அதாவது இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையிலே இவனுக்கு தீங்கு விளைவிப்பவை, ஆனால் இதை சொல்லுவதற்கும் சில மதங்கள் ஏறு, அதாவது வேதத்திற்கு புறம்பான மதங்கள் என்று அவர்களை சொல்லுகிறார்கள், அதாவது பாக்கிய மதங்கள் என்று வேதங்களை ஒப்புக்கொள்ளாத மதங்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், ரிணம் கிருத்வா கிருதம் பிபா, அதாவது கடன் வாங்கி நெய்யாக சாப்பிடு, நீ சாப்பிட்டு நீ போய்விட்டாயானால் கடனை தீர்ப்பதை பற்றி உனக்கு என்ன விசாரம், எவனாவது பார்த்து கொள்ளுகிறான் என்று இந்த உலகத்திலே இருந்து அக்கிரமங்களையே செய்தாலும் கூட பரவாயில்லை என்பது போல சில மதங்கள் ஏற்பட்டு விட்டன. அந்த மதங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இவர்களை எல்லாம் குழப்பி விட்டிருக்கிறது, ஆகையினாலேதான் இவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட அதை நினைத்த தொண்டரெழுப்புடைய ஆழ்வார் அந்த மதங்களை மிகவும் கடிந்து 2 பாசுரங்களாலே பேசுகிறார். உண்மையில ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் தொண்டரெழுப்புடைய ஆழ்வாருடைய திருவாக்கிலிருந்தா இவ்வளவு கடுமையான சொற்கள் வருகின்றன என்று கூட நமக்கு தோன்றும். பாசுரத்தை பார்ப்போம். புலையரமாகி நின்னா புத்தொடு சமணமெல்லாம் கலையற கத்தமாந்தர்
காண்பரோ கேட்பரோதாம் தலையறக் கொண்டொந்தாகே சத்தியம் காண்மினையா சிலையினால் இளங்க செத்தா தேவனே தேவனாவான். புலையறம் ஆகி நின்ன புத்தோடு சமணம் எல்லாம் என்கிறார். அதாவது இந்த பௌத்த மதம், சமண மதம், இந்த ஜெயின மதம், அதாவது இந்த இரண்டு மதங்களும் வேதத்திற்கு புறம்பானவை, இவற்றை மிகவும் தாழ்ந்த மதங்கள் என்று சொல்லுகிறார். ஆழ்வார்கள் காலத்திலே, நாயன்மார்கள் காலத்திலே இப்படிப்பட்ட மதங்கள் மிகவும் பரவியிருந்தன என்கிற காரணத்தினாலே ஆங்காங்கே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்களுடைய பாசுரங்களிலே, அந்த பாடல்களிலே அந்த மதங்களை கண்டித்திருக்கிறார்கள். இந்த அந்த காலத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு மதங்களுக்குள்ளேயும் சில போராட்டங்கள் இருந்திருக்கின்றன. மற்ற மதங்களை அழிக்கக்கூடிய அளவிலே, மற்ற மதங்களை வெறுத்து சொல்லக்கூடிய அளவிலே சில பாசுரங்கள் அது ஆழ்வார்கள் பாடலிலே இருக்கின்றன. நாயன்மார்கள் பாடலிலேயும் இப்படி பௌத்த மதத்திற்கும் சமண மதத்திற்கும் எதிரான சில பாடல்கள் உண்டு. ஆனால் இந்த இப்பொழுது நாம் பார்க்கிற பௌத்தம் ஜெயினம் என்பதை காட்டிலும் வேத காலத்திலேயே கூட அந்த மதங்களுடைய கருத்துக்கள் இருந்திருக்கின்றன. வால்மீகி ராமாயணத்திலே கூட யதாகி புத்தஹா ததாகி சோரஹா என்று புத்த மதத்தை பற்றின குறிப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. ஆயினாலே இப்பொழுது இருக்கிற இந்த பௌத்த ஜெயின மதங்களை என்று கூட நாம் கொள்ள வேண்டியதில்லை. உலகத்திற்கு தீங்கு விளைக்கும்படியாக சொன்னவர்கள் என்று சில பேரை எடுக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் புலையறமாகின புத்தோடு சமணம் எல்லாம் என்று மிகவும் தாழ்ந்த அறங்கள் அவை. புத்தோடு சமணம் எல்லாம் அதை கலையற கற்ற மாந்தர், வேதத்தை நன்றாக கற்றவர்கள், சாஸ்திரங்களை நன்றாக அறிந்தவர்கள் அந்த மதங்களை கண்ணாலே காணவும் மாட்டார்கள், காதாலே கேட்கவும் மாட்டார்கள் என்று தெரிவிக்கிறார். காண்பரோ கேட்பரோதாம் என்று சொன்னாராம். உடனே பின் யாரைத்தான் பற்ற வேண்டும் என்கிறீர் என்றால் பகவான் நாராயணன் அவனைத்தான் பற்ற வேண்டும். அதற்கு என்ன சாக்கி, அதை எப்படி, என்ன ஆதாரத்தை கொண்டு நீர் சொல்லுகிறீர் என்று கேட்க உடனே ஆழ்வார் ஒரு சபதம் செய்கிறார். என்ன செய்கிறார்? தலை அறுப்பு உண்டும் சாகேன், என்னுடைய தலையை நீங்கள் கத்தியாலே வெட்டினாலும் கூட எனக்கு மரணம் ஏற்படாது, ஏனென்றால் நான் சொல்லுவது சத்தியமாயிருந்தால் எனக்கு மரணம் சம்பவிக்காது. என்ன சொல்லுகிறீர் நீர் என்று கேட்டால், சிலையினால் இளங்கசற்ற தேவனே தேவனாவான். சிலை தன்னுடைய சிலை என்னால் வில், அந்த வில்லினாலே இப்படி துன்மார்க்கத்திலே திரிந்தவனான ராவணன், அந்த ராவணன் ஒரு தெய்வத்தையும் ஒப்புக்கொள்ளாமல் நானே எல்லாருக்கும் தலைவன் என்று இருந்தான் அல்லவா, அவனை என்ன செய்தான் ராமபிரான், தன்னுடைய வில்லினுடைய வலிமையாலே அவனை அழித்து விட்டான். ஆஹா, அவன் ஒருவனே தேவன், தேவனே தேவனாவான். சிலையினால் இளங்கசற்ற தேவன் அவன் ஒருவன் தான் தேவனே தவிர மற்ற யாரும் தெய்வங்கள் கிடையாது. ஆயினாலே மற்ற மதங்களிடத்திலே நீங்கள் போகாதீர்கள், நான் சத்தியம் செய்கிறேன், என்னுடைய தலையை வாளாலே வெட்டினாலும் கூட எனக்கு மரணம் ஏற்படாது, அதை கொண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தவர். உடனே அடுத்த எட்டாவது பாசுரத்திலேயும் அந்த மதங்களை கண்டிக்கும் விதமாக மிகவும் கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது அந்த கடுமையான வார்த்தை என்னால் எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமோ, அப்படி இறைவனை யார் ரொம்ப கடுமையாக வைகிறார்களோ, கொடிய சொற்களாலே சொல்லுகிறார்களோ, அவர்களை கொன்றாலும் கூட பாவம் இல்லை என்பது போல ஒரு மிக கடுமையான வார்த்தையை தெரிவிக்கிறார். வெறுப்பொடு சமணர் முண்டார் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே நோயதாகி கடையுமாவில் கூழுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருவம் கண்டாய் அரங்கமா நகருடானே. மற்ற மதத்தவர்கள், அதாவது இறைவனை ஒப்புக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு அவர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன பிணக்கு? இறைவன் என்ன செய்து விட்டான்? அவர்களுக்குத்தான் சரீர இந்திரியங்களை கொடுத்திருக்கிறான். ஆனாலும் அவர்களுக்கு ஏதோ பகவானிடத்தில் ஒரு பகை. பகவான் என்பவன் அவர்களிடத்துல வந்து எதையும் செய்யாமல் இருக்கும் பொழுதும் கூட அவர்களுக்கு பகவானிடத்திலே ஒரு வெறுப்பாம். அந்த இயற்கை, அதாவது அந்த வெறுப்பு என்பது காரணம் பற்றி வந்ததல்ல, காரணமே இல்லாமல் வந்தது அந்த வெறுப்பு அவர்களுக்கு. அப்படி வெறுப்படைந்தவர்கள் யார் என்றால் சமணர், முண்டர், சாக்கியர்கள் என்று மூன்று பேரை சொல்லுகின்றார். சமணர் என்றால் ஜெயினர்கள், முண்டர் என்றால் சைவர்கள், சாக்கியர்கள் என்றால் அவர்கள் பௌத்தர்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்களெல்லாம் விதியில் என்னால் விதி பாக்கியம் இல்லை அவர்களுக்கு, பகவானை அடிபணிந்து உய்ந்து அவர்கள் உயர்ந்த பேறு பெறுவதற்கு பாக்கியம் இல்லாமல் அவர்கள் பாழாய் போனவர்கள் என்று அவர்களை விதியில் சாக்கியர்கள். அப்படிப்பட்டவர்கள் நின்பால் பொறுப்பு அறியனகள் பேசில், உன் விஷயத்திலே ரங்கநாதனே உன்னை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை
அது காது கொண்டு கேட்க முடியாது. பொறுப்பரியனர்கள் என்னால் பொறுக்க முடியாத வார்த்தைகள். அதாவது நாத்திகர்களே கூட சில சமயம் சொல்லுவார்களாம், வா என்னதான் நீ கடவுளை நிந்திக்கிறாய் என்றாலும் கூட நீ இப்படி நிந்திப்பது என்னால் கூட கேட்க முடியவில்லை என்று ஒரு நாத்திகனே கூட இன்னொரு நாத்திகன் இடத்திலே சொல்லுவானாம். அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லுகிறார் இந்த இடத்திலே கூட. என்ன சொன்னா, நின்பால் பொறுப்பு அரியணகள் பேசில். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதுவே நோயதாகி போவது என்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தை காதிலே விழுந்தால் அது காரணமாகவே நமக்கு அதுவே நோயாக ஆகி என்ன ஆக வேண்டும்? நாம் உயிரையே விட்டுவிட வேண்டும். பகவானை ஒருத்தன் நிந்தித்தானால் அது கேட்டால் அடுத்த கணம் நமக்கு மரணம் ஏற்பட்டு விட வேண்டும். அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நாம் அப்பொழுதே பிராணனை விட்டுவிட வேண்டும் என்கிறார். அப்படி அல்லவென்றால் இப்படியும் சொல்லலாம், அந்த இடத்தை விட்டு அப்பால் போவது என்கிறார். அங்கே பகவானையோ ஆச்சாரியனையோ ஒருத்தன் நிந்தித்துக் கொண்டிருந்தால் நிந்தித்துக் கொண்டிருக்கிற இடத்துல நாம் நிற்கவே கூடாது. அந்த இடத்தை விட்டு போவதே என்னால் போவதே சால சிறந்தது. அந்த இடத்தை விட்டு அகன்று விடு என்றார். ஆனாலும் கூட நாம் அகன்று விட்டாலும் கூட இப்படி இறைவனை ஒருத்தன் மேலே மேலே பழிக்கிறானே, அவனை என்ன செய்வது என்று கேட்டால் மிகவும் கடுமையாக சொல்கிறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். என்ன செய்ய வேண்டும் என்றால், குறிப்பு எனக்கு அடையுமாகில், எனக்கு வழி கிடைக்குமாகில், குறிப்பு வழி எனக்கு கிடைக்குமாகில், கூடுமேல் என்னாலும் செய்ய முடியும் என்றால் நான் என்ன செய்வேன்? அவர்கள் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் என்று. அவர்களுடைய தலையை அறுத்தாலும் அது குற்றம் அல்ல. ஏன் குற்றம் அல்ல என்றால், மேலே மேலே இறைவனை நிந்தித்து அவர்கள் பாவங்களை செய்து கொள்கிறார்கள். அந்த பாவத்தை அவர்கள் செய்யாமல் தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? அவர்களுடைய உயிரை உடலிலிருந்து பிரிப்பதுதான் நல்லது என்று, இதையும் கூட அவர்களுடைய நன்மையை கருதித்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி அதை செய்தாலும் தவறில்லை என்று தெரிவிக்கிறார். அதாவது கத்தியை வைத்துக் கொண்டு ஒருத்தன் பிறருக்கு தீங்கு விளைக்க முடிந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த கத்தியை பிடுங்கி எரிய வேண்டும். அதுபோல உடலை வைத்துக் கொண்டு ஒருத்தன் தனக்கே தீங்கு செய்து கொள்கிறான் இறைவனை நிந்தித்து, அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த உடலிலிருந்து அந்த ஆத்மாவை விடுவித்து விட வேண்டும் என்று. இப்படி கடுமையாக கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே, அதுவே கருமம். அதுதான் நாம் செய்ய வேண்டிய கர்த்தவியம், அதுதான் செய்ய வேண்டிய செயல். அரங்கமா நகருளானே, இப்படிப்பட்டவர்களையும் கூட திருத்துவதற்காக வன்றோ, நீ இப்படி திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறாய் என்று அந்த திருவரங்க நாதனையே பார்த்து, இப்படி இரண்டு பாசுரங்களாலே அந்த புறச்சமயங்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், அதனாலே ஏற்படக்கூடிய விளைவுகள், அதை நாம் தடுக்கும் விதம் இதை இந்த இரண்டு பாசுரங்களிலே காண்பித்தார். இன்னும் அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.